ரைஸ்க்கு தாளிச்சிட்டு ரெடியாக வச்சுருக்கேன். ரொம்ப சிம்பிளாக நம்ம சாதம் ஆனவுடனே நம்ம இதை வந்து சாதத்தை சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுடைய லெமன் ரைஸ் ரெடி ஆகிடும். ரொம்ப சிம்பிளாக நம்ம அந்த லெமன் ரைஸ்க்கு நம்ம 2 மணி நேரத்துக்கு முன்னாடி தாளித்து ரெடி பண்ணி வச்சுட்டா கூட நம்ம சாதம் ஆனவுடனே ரொம்ப ஈஸியாக நம்ம மிக்ஸ் பண்ணி நம்மளோட லெமன் ரைஸை கலந்து வச்சிடலாம். அவ்வளவுதான் நம்மளுடைய லெமன் ரைஸ் ரெடி. கடாயில் தேவையான அளவு எண்ணெயை சேர்த்துட்டு நம்ம லெமன் ரைஸ் தொட்டுக்கிறதுக்கு ஃப்ரையம்ஸை பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் வந்து சூடாகாமல் பார்த்துக்கணும், அப்போ தான் நம்ம ஃப்ரையம்ஸ் வந்து நல்லா பொரியும். Thanks for watching. Please like, share and subscribe for more videos. Nandri, vanakkam.